ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபயாஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் வந்து நான் வீடியோ பேசுகிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு வீடியோ பேசியதுக்கப்புறம் நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் பண்ண வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ட்ரெக்கிங் வந்திருக்கேன். கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை, மல்லீஸ்வரர் மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹில்ஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். இது திண்டுக்கல்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, கரூர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இது கவர் ஆகும். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் அந்த மேலே ஹில்ஸ் வரைக்கும் நான் டாப் வரைக்கும் நாங்கள் போக போகிறோம். இங்கேருந்து 3500 மீட்டர். இப்போ மணி வந்து கரெக்டாக 12 ஆகுது, எத்தனை மணிக்கு ஏறோன்னு தெரியல. வாங்க போகலாம். ஓகே, இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செங்குத்தாக இருக்குது. இந்த பாதை எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து 3500 மீட்டர் மேலே போக போகிறோம். ஒரு 10 ஸ்டெப்பு கூட ஏறல, ஆனால் செம்மையாக மூச்சு வாங்குது. இப்போ மேலே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியெலாம் கிடையாது. தண்ணி தாக எடுக்குதுன்னு சொல்லி போகிற வழியே ஒரே டைமில் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் மேலே போகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா நம்ம சீக்கிரம் போய் ஆகணும். மணி 11 மணிக்கு தான் கிளம்பியிருக்கோம், மேலே போகிறது 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் சீக்கிரம் போனால் தான் இருட்டுறதுக்குள்ளே சீக்கிரம் வர முடியும். ஸோ போகலாம். மீட்டர் வந்திருக்கோம். முக்கியமாக நீங்கள் நடக்கும்போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் நடக்கும்போது காலில் வந்து இந்த இடம் தான் கீழே பட்டணும். இந்த இடம் முன்காலை வச்சிங்கன்னா, இப்படி வச்சிங்கன்னா உடனே கால் சுழுக்கு எடுத்துரும், அப்புறம் உங்களால் நடக்கிறது கூட முடியாது. அதனால் எப்பவும் நடக்கும்போது இந்த இடத்த ஃபஸ்ட்டு வச்சு இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட 1500 மீட்டர் மேலே வந்துட்டோம். ஆனால் இன்னும் 2000 மீட்டர் மேலே போகணும். இந்த 1100 மீட்டருக்கே 10 வாட்டி கீழே உட்காந்து எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா மேலேயே ஏற முடில. இன்னும் இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. இன்னும் 2000 மீட்ரு மேலே போகணும். மறுபடியும் 3000 மீட்ரு கீழே இறங்கணும். 3500. அப்போ மொத்தம் 5500 மீட்ரு. இது எல்லாமே இந்த தண்ணியை நம்பி தான் இருக்குது. இந்த தண்ணியை நம்பி நாங்கள் 3 பேர் இருக்கோம். கடைசியாக லக்கில் எனக்கு இந்த குச்சி கிடச்சிருக்கு. இந்த குச்சி கிடச்சது எப்படி இருக்குன்னா, எனக்கு 100 கால் எக்ஸ்ட்ரா கிடச்ச மாதிரி இருக்குது. இதை ஊனி ஊனி வேகமாக இப்போ நடக்க போகிறேன். பாதை கொஞ்சம் இப்போ நேராக போகுது, ஆனால் நடக்க முடியுது. அங்கே பாருங்கள், குரங்கு பல்காக வருது. ஆனால் உண்மையாக சொன்னால் அதை பார்த்து எங்களுக்கு தான் பயமாக இருக்கு. சொல்கிறாங்கன்னா மேலே கின்னார பாறைன்னு சொல்லி ஒரு பாறை இருக்காமா, அந்த பாறையில் ஏதாவது கல்லை தூக்கி அடித்தோம்னா இந்த பாத்திரத்தில் வர மாதிரியே சவுண்டு வரும், கல் அடிக்கிற மாதிரி சவுண்டு வராது, வித்தியாசமான சவுண்டு வரும்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு 500 மீட்டரில் அந்த பாறை வந்துடும். அந்த பாறை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. ரெண்டாயிரத்தி 500 மீட்ரு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1000 மீட்ரு தான் இருக்குது. பயங்கரமாக மூச்செடுக்குது, தண்ணி குடிக்காமே வந்துட்டுருக்கோம். இன்னொரு 800 மீட்ரு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸ்டார்ட். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 500 மீட்ரு மேலே போனால் மழை வந்துடும்.
25வது வாட்டி இப்போ உட்காந்துருக்கேன். ஃபுல்லாக பார்க்குறீங்களா? பாருங்க, இன்னும் இவ்வளோ தூரம் மேலே ஏறணும். மேலே கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் கோயில் கண்ணில் படல. இப்படி ஏறுது மலை. இப்போ பாருங்க, இப்படி ஒரு பாறையை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பாறையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதில் நம்ம ஓங்கி அடித்தோம்னா பாறை சவுண்டு கேட்காது, ஒரு சில்வர் கிண்ணம் உருள்ற மாதிரி சத்தம் கேட்கும். இப்போ நான் அடிக்கிறேன், கிளியராக சவுண்டை கவனிங்க. மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுப்போம், கிட்ட வை. கேட்டிங்கன்னா சில்வர் பாத்திரம் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பாறையை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அதிசயம் எங்கே போனாலுமே கிடைக்காது. இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைன் தான், நம்ம கோவிலுக்கு மேலே ஏறிட்டோம். இதுதான் கோவில். ஓகே, இப்போ நம்ம இந்த கோயிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ அந்த கோயில் வந்து எங்கள் பங்க க்ளோஸ் ஆகிடுச்சு. அம்சார் காட்டு. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளியிருந்து ஆட்கள் அதிகமாக வந்ததுனால இந்த கோயில் வந்து இவ்வளோ நேரம் திறந்து வச்சுருந்தாங்க. அந்த கோயிலை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நம்ம கிட்டே போகும்போது கேட்டுகிட்டே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கோயிலோட பூசாரி ஐயா மல்லைசாமி அவங்க நம்ம கூட இருக்காங்க. ஸோ இவர்கிட்ட வந்து இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போகிறோம். நம்ம பேர் மல்லையசாமிங்க. சரிங்க. இந்த கோயில் வந்து உருவானது பாண்டிய மன்னர் காலத்துலேங்க, சேர சோழர் பாண்டிய மன்னர் காலத்துலேங்க. இந்த கோயில் கட்டடம் இல்லாமல் இருக்கிற காலத்தில் பசுமாடுகள்லாம் கீழே மேலே வரைக்கும் வந்து மேய்ப்புங்க. பசுமாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் மாடு இறங்கும்போது ஒரு பசு மட்டும் தரிச்சுருவோம் வந்து இந்த இடத்துல பால் விடுமுங்க. இப்படியே மாட்டுக்காரர் சாயங்காலம் காலையில் அந்த மாட்டில் பால் கறந்துருக்காரு. கறக்கலாம் கண்ணை அவுத்து விடுவாருங்க, கண்ணு குடிக்குங்க. கண்ணை பிடிச்சி கட்டு இவர் உட்காந்து கறக்கலாம்னா பாலுக்கு அந்த மாடு நிற்கிறது இல்லைங்க. 2 நாளாக பார்த்துருக்கா அந்த ஒரு பசு மட்டும் பாலுக்கு நிற்கலைங்க. மாடு மேய்க்க போகிற இடத்துல யாரும் பாலை கறந்துடுறாங்க, இல்லை மாடு மேய்க்க போகிறவன் தான் கறந்து சாப்பிட்றேன், ஒரு வாரத்துக்கு தோட்டத்தில் வேலை பாரு, மாட்டுக்கு நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு மாட்டுக்காரர் வந்துட்டாருங்க. அவர் வந்து ஒரு வாரமாக மாடு மேயிற காட்டிலே பார்த்துருக்காரு, யாரும் பால் வந்து கறக்கிற மாதிரி தெரியலைங்க. ஒரு நாள் வேலையில் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து செடி மரவில் மறைஞ்சு உட்காந்துருக்காரு. மறைஞ்சு உட்காந்துருக்கும் போது 20 உருப்படி பசுமாடு போயிட்டு இருக்கும்போது ஒரு பசு மட்டும் போய் தற்சுரமாக பால் விட்டுருக்குங்க. ஏன்னா ஒரு பசு மட்டும் அங்கே போய் பால் விடும், பசு வந்து இப்படி கைப்பிடியாக பிடிச்சிருக்காரு, பிடிக்கும் கை பிடிதான் நின்னது, தற்சுருவாக மாடு மறைஞ்சிருச்சு. அதுக்கு பிற்பாடு தான் சிவன் போய் பாண்டிய மன்னர்கிட்ட கனவு சொல்லி பாண்டிய மன்னர் கோயில் எழுப்புறது. முக்கால் பகுதியில் கிண்ணாற்கள் இருக்குங்க, வெங்கலக்கல் ஓசைக்கல் மணி ஓசம் மாதிரி, இவ்வளோ பெரிய கல் எடுத்து தட்டினாங்க மணி ஓசம் மாதிரி வரும் கிண்ணாற்கள். அதனால கார்த்திகை தீபம் தவறாமல் அடிவாரத்தில் இருந்துங்க மேலே கம்ப வரைக்கும் தீபம் போட்டுருவாங்க. இந்த இடத்துல ஒரு 500 பேருக்கு அன்னதானம். 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அன்னதானங்க தான் கொடுத்தாங்க. இப்போ வயசானவங்க ஏற முடியறதில்ல, இறங்க முடியறதில்ல, அன்னதானம் அடிவாரத்துலேயே. இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஜென்ரேட்டி கொண்டாந்து 3 வருஷம் திரைப்படமே மேலே ஓட்டினாங்க. அந்த வாரிசுக ஈரோடு வேலூர் மணப்பாறை குஜிலிம்பாறை திண்டுக்கல் எங்கிருந்தாலும் கார்த்திகை தீபத்துக்கு வந்துடுவாங்க.
நீங்க தினைக்கும் காலையில இங்க எத்தனை மணிக்கு வரீங்க ஐயா? காலையில எப்படி இருந்தாலும் ஒன்பது 10 மணிக்குள்ள மேல வந்து ஒரு தண்ணி பற்றாக்குறை கஷாமி, தண்ணி இல்லாதனால தண்ணி இருந்து இங்கே 2-3 நாளைக்கு கூட மேலே தங்கிக்குது. தண்ணி இல்லாதனால குளிக்க பிடிக்க தோது இல்லைங்களே, அதனால கீழே போயிட்டு தனிக்கும் வந்து. இப்போ இது மொத்தம் எத்தனை அடி இருக்கும் கீழே அடிமட்டத்துலேருந்து மேல்மட்டம்? கீழே அடிவாரத்துலேருந்து 5000 அடி குறையாதுங்க, 5000 இந்த இடத்துக்கு 5000 அடி, இதுலேருந்து மேலே கம்பம் உச்சி சரி 1 கிலோமீட்டர் வரும். சரி சரி சரி, இந்த இடத்துல இருந்து 5000 அடிங்களா? இந்த இடத்துல 3500 அடின்னு சொன்னாங்க. உங்கள் வயசுல எல்லாம் நான் வந்துங்க 40 நிமிஷத்துல மேலே ஏறி வந்துடுது, இன்னைக்கு 1.5 மணி நேரம் அதுக்கு மேலே கண்டிப்பாக. நாளைக்கு பின்னாடி வர சங்கதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ கீழேருந்து மேலே வரதுக்கே வந்து 1.5 மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான், ஏன்னா நாங்கள் கீழேருந்து மேலே வரதுக்கு குறைஞ்சது 2.5 மணி நேரம் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட 25 வாட்டி கீழே உட்காந்துதான் வந்து நீங்களே பார்த்தீங்க. ஸோ உண்மையிலேயே வந்து 1.5 மணி நேரத்தில் மேலே வருதுங்கிறது பெரிய விஷயம், அதுவும் அவர் வயசுக்கார் வந்ததுலாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் வரும்போது பாதை வந்து ரொம்பவும் தடங்களாக இருக்குது, மேலையும் கிரியமாக இருக்குது. அதனால் இந்த பாதையை வந்து சீராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை அவர் முன் வைக்கிறாரு. ஸோ ஐயாவுடைய கோரிக்கை முன்னெடுத்துட்டு அரசாங்கம் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தலைமையோட கேட்டுக்கிறோம். மலையில வந்து நீர் ஊற்று வேப்பமரம் இருக்கிறதுல கால் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் காஞ்சிருக்கும், அந்த வேப்ப மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தளத்தளம் நல்லா இருக்கும். அந்த வேப்ப மரம் இருக்கிற இடத்துல நிலத்தடி நீர் இருக்குன்னு சொல்லி ஐதீகம். அதாவது நிலம் எல்லாரும் நினைப்பாங்க தரமட்டத்துல தான் தண்ணி கீழே இருக்கும், மலையிலன்னா தண்ணி இருக்காது கீழே வடிஞ்சு போயிரு நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, மலையிலையும் அந்த கால் வந்து மட்டத்துக்கு தான் இருக்கும், கீழே வடிஞ்சு போகாது. அப்போ வேப்ப மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீர் ஊற்று இருக்கும். ஓ, அப்போ இந்த இங்கே வந்து இப்போ போர் போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு? இருக்கு, கை போர்னு சொல்லி போட்டால் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே நான் சந்தித்த ஒருத்தர் என்ன சொன்னார்னா, சித்தர்கள் அவங்களோட குகை வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த குகை வந்து அடிமட்டத்துலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளார வந்தாலே அந்த குகைக்குள்ளே போயிடலாம். அதில் என்ன பெரிய விஷயம்னா அந்த குகைக்குள்ளார 150 பேர் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப மலைக்கு மேலே ரொம்ப போக வேணாம், ஒரு அடிமட்ட ரேஞ்சு தான். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு இடம் மட்டும் நல்லா க்ரீனிஷாக அழகாக தெரியுது, அந்த இடத்துல தான் அந்த தடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த குகைக்குள்ளார வந்து கீழே குமிஞ்சு தான் போகணும், ஆனால் குமிஞ்சு உள்ளார போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது 150 பேர் அங்கே தங்கலாம். இதில் என்னென்னா குடிக்கிறதுக்கு தண்ணியும் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, குடிக்க தண்ணியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, ஸோ நான் இங்கேருந்தே உங்களை அதை ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இப்போ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், நான் உங்களை நான் ஜூம் வைக்கிறேன். காற்று அதிகமாக அடிக்குது, உங்கள் வாய்ஸ் கரகந்தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா பாருங்கள், கவனித்து பாருங்கள். அந்த ஒரு இடத்துல மட்டும் நல்லா பச்சை பசின்னு தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் பிளட் அடித்த மாதிரி தான் தெரியும், பச்சை பசின்னு ரொம்ப திக்காக தெரியுது பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் அந்த சித்தர்கள் சொன்ன அந்த குகை அங்கே தான் இருக்குது. அதாவது நீங்கள் அடிமட்டத்துலேருந்து இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடிமட்டத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு தடம் மாதிரி அது உள்ளார போகும், நம்ம கீழே குமிஞ்சு தான் உள்ளார போகணும். அடுத்த வாட்டி வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் போய் உங்களுக்கு நான் அதை டேரெக்டாகவே உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். ஸோ இப்போ என்னால் அங்கே போக முடியாது, ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ கீழே இறங்கிட்டுருக்கேன். வழியாக நாங்கள் 3 பேருமே கீழே மலை இறங்கிட்டோம். ஸோ அந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனதுக்கப்புறம் நாங்கள் நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டோம். இப்போது எங்கள் கையில் வந்து மேலே எங்கள் கூட வந்தவங்க வந்து இந்த ஒரு மூலிகை செடியை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது என்னென்னா இதுக்கு பேர் வந்து கோதை புல்னு சொல்லுவாங்க. இந்த கோதை புல்ங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா கையில் போட்டு நல்லா நசுக்கணும். நசுங்கிறதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம நுகர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலுமே சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி அதை பண்ணி பார்த்தோம். இப்போ வரைக்குமே அந்த துளசி அந்த ஸ்மெல் வந்து நல்லா வந்துகிட்டே இருக்குது. அந்த மூலிகைங்கிற சுவாசத்தை வந்து நாங்கள் இங்கே நல்லாவே உணர்ந்தோம். ரெண்டாவது என்னென்னா அந்த சித்தருடைய குகை நான் சொன்னேன் இல்லையா, அதை நான் அதில் நான் அங்கே போய் தான் எனக்கே தெரிஞ்சுது. எங்கள் கூட வந்தவங்க தான் அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தெரியாத விஷயம், இங்கே வந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மலைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வந்து ஒரு ட்ரெக்கிங் அந்த மாதிரி தான் வரலாம்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வரலாம், லேடிஸும் நிறைய பேர் இங்கே வராங்க. ஸோ தைரியமாக வரலாம், என்னென்னா கொஞ்சம் ஏறுறது மட்டும் தான் சிரமமாக இருக்கும், ரொம்ப செங்குத்தாக போகும், இறங்குறது ரொம்ப ஈஸியாகவே இறங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இங்கே வாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அந்த சித்தருடைய குகை காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த குகைக்கு வந்து கொஞ்சம் உள்ளார போய் நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் பண்ண பார்க்குறேன்.
மேற்கொண்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு மலையில் போய் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.